ஸ்டே ஹோம் பீ சேஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெயிட் லாஸ் காரணமாக. ஜென்ரலா நான் நிறைய டயட் சம்பந்தமான நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு டயட் மட்டும் கிடையாது, நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நமக்கு அது வெயிட் லாஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. நான் சொல்ல போற டிப்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் பார்த்ததானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ண போறோம் அண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றதுன்னு ஒரு ஸ்மால் டிப். மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நம்ம பண்ண போற ரெகுலர் லைஃப் ஸ்டைல பத்தி தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு சார்ட் பண்ண எடுத்துக்கோங்க. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படிங்கறத ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வாங்க. மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிடுறேன், லஞ்ச்க்கு என்ன சாப்பிடுறேன், இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறீங்க, லைக் மிட் டைம் ஸ்நாக்கா இருக்கட்டும் இல்ல காஃபி டீ, ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி எடுத்துக்கிறீங்க, மில்க் ப்ராடக்ட் எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க, இல்ல தண்ணி எவ்வளவு லிட்டர்ஸ் குடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் ரைட் டவுன் பண்ணிட்டே வாங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அண்ட் செகண்ட் பாக்குறது இமோஷனல் ஈட்டிங். நார்மலா நம்ம சாப்பிடுறது வேற, மூணு வேலையும் பசிக்கும் போது சாப்பிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைம் ஆயிடுச்சு, 1 o'clock ஆயிடுச்சு, 2 o'clock ஆயிடுச்சு, லஞ்ச் டைம்னா நம்ம டைம் தாண்டி போகும்போது நமக்கே அந்த அந்த ஹங்கரி ஃபீல் இருக்கும். அப்ப சாப்பிடுறது வேற, அது இல்லாம இமோஷனல் ஈட்டிங் சொல்லுவாங்க. அது என்னன்னா நமக்கு பசியே இருக்காது, பசியே இல்லாம ஓவர் ஸ்ட்ரெஸ்னாலையும் இல்ல எதுனா மாதிரியாவது 6 மணி நேரம் கோவம் வரும்போதும் சில பேர் சாப்பிடுறது உண்டு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நாள் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, நான் அங்க ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அவ சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஆக்சுவலி நான் ரொம்ப கோவமா இருந்தா சாப்பிடுவேன், எனக்கு யார் மாதிரியாவது ரொம்ப கோவம் நிறைய சாப்பிடுவேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா. இப்ப நீங்க முதல்ல பசி இல்லாம எப்பெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா தெரியணும். அப்படி நீங்க ஸ்ட்ரெஸ்னால சாப்பிடுற கேரக்டா இருக்கீங்க, இல்ல யாருமில கோவம் உங்களுக்கு தன்னறியாமே ஒரு கோவம் வருது அதனால சாப்பிடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப ஈஸி. அப்ப உங்க மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக சின்ன நீங்க ஒரு வெளியே ஒரு வாக் போடலாம், ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம். சாப்பிடும் போது நீங்க ஸ்ட்ரெஸ்னால சாப்பிடுறதா இருக்கு, இந்த இமோஷனல் ஃபுட்டு சாப்பிடுறீங்க ஹேபிட் இருக்குன்னா கண்டிப்பா அதை மாத்துறதுக்காக நீங்க உங்களோட மூட நீங்க டைவர்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் தேர்ட் வந்து கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. எந்த ரீசன்க்காகவும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே பண்ணாது, அது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இல்ல நான் ஃப்ரூட் அண்ட் சாலட் மட்டும் தான் எடுத்துப்பீங்கன்னா அந்த ஃப்ரூட் அண்ட் சாலட்டும் ப்ராப்பரா நீங்க ஈக்குவலா எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் ஆஃப் ஆஃப் எடுத்துட்டு கொஞ்சம் மில்க் ஆர் பனானா இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் எடுத்துக்கணும். இல்ல நான்வெஜ் தான் நான் வந்து டயட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரு, மார்னிங் எடுத்துல வெறும் எக் சாப்பிட வேண்டிச்சிங்கன்னா அதுலயும் நீங்க கொஞ்சம் ப்ரோட்டீனா இருக்கட்டும் அண்ட் பாதாம் இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கடான காம்போவான ஒரு ப்ராப்பரான ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரீசனுக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இது நம்ம தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் வந்து உங்களோட சுகர் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. கெச்சப்பாக இருக்கட்டும் இல்லை வெளியில் கிடைக்கிற இந்த டின் ஐட்டம் அந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்க. அண்ட் சாக்லேட் மில்க் ரொம்ப அவைலபிள் ஆகுது, குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்றாங்க. இந்த சுகர் ப்ராடக்ட் நம்மளோட நமக்கே தெரியாமல் ஃபேட் அப்படி நமக்கு நம்ம நிறையா ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சுகர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட் உங்களோட சுகர் ப்ராடக்டை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபிஃப்த் வந்து வாட்டர் ஃபில்டு ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாட்டர் ஃபில்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பசியை வந்து ரொம்ப வந்து இந்த கார்விங் சொல்லுவாங்களே அது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம அறியாமல் அந்த பசி இல்லாமல் ஹெல்தாகவும் இருக்கும். இந்த வாட்டர் கண்டென்டான ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது, வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி, ப்ரொக்கோலி இந்த மாதிரி, ஆரஞ்ச் இந்த மாதிரியான வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துகிட்டே வாங்க. இது ரொம்ப ஹெல்தி மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு சீக்ரெட் அண்ட் டிப்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட ஃபிஃப்த் பாயிண்ட் வாட்டர் ஃபில்டு ஃப்ரூட்ஸை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க, அது சீசனல் ஃப்ரூட்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் சிக்ஸ், எக்ஸசைஸ் ரெகுலர். எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே எல்லாருமே பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணணுமா எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிலாம் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸசைஸ் ஒன்லி வாக்கிங். மார்னிங் ஒரு 1/2 hour வாக் போவேன் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 40 minutes வாக் போவேன். நீங்கள் வாக்கிங் ஆர் ஜாக்கிங் கண்டிப்பாக பண்ணலாம், இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் அண்ட் 100% ஷுர் உங்களோட பாடியில் இருக்க ஃபேட்
ரொம்ப நம்மளுக்கே தெரியாம பர்ன் ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பா எந்த ரீசன்காகவும் எக்சர்சைஸ் பண்றத ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க எக்சர்சைஸ் பண்றதோ யோகா பண்றதோ உங்க ஹாபிட்டா இருந்தா ரொம்ப சந்தோஷம். மார்னிங் அண்ட் ஈவினிங் half an hour half an hour நமக்காக இத ஒதுக்குங்க. அட்லீஸ்ட் வாக் ஆர் ஜாகிங் கண்டிப்பா போங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் அடுத்தது தண்ணி குடிக்கிறது. ஃப்ரீக்வெண்டா தண்ணி குடிக்கிறது. இந்த ஃப்ரீக்வெண்ட் தண்ணி குடிக்கிற விஷயத்துல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். தண்ணி எப்பெல்லாம் குடிக்கலாம், எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னு. சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 7 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் 1 லிட்டர் வாட்டர் எடுத்து குடிக்கவே கூடாது. அது இன்னொரு வகையான ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். ஸோ தண்ணி குடிக்கணும், அது எப்பெல்லாம் குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் குடிக்கலாம். அண்ட் லஞ்சுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு முன்னே குடிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் குடிங்க. அண்ட் நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு டைம் அந்த கேப் இருக்கணும். உங்களோட சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் அண்ட் வாட்டருக்கும் கண்டிப்பா வந்து டைம் டியூரேஷன் இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி குடிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கூடிய 100% சான்சஸ் உண்டு. அடுத்த டிப் வந்து ஃபைபர் ஃபுட். இந்த ஃபைபர் ஃபுட் நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சை சொல்லியிருக்காங்க. கிரெயின்ஸ், இந்த மாதிரி கேரட், ஃபைபர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் நிறைய நீங்க எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டே வரதுனால உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். முன்னே சொன்ன மாதிரி சாக்லேட் ட்ரிங்காக இருக்கட்டும் அண்ட் அந்த பாதாம் மில்க் மாதிரி நமக்கு வெளியில் கிடைக்கிற அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஈவன் வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க பால் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. நிறைய பால், டீ, நிறைய டீ காஃபி குடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டுன்னு சொன்ன முதல் டிப் வந்து நீங்கள் சார்ட் போடணும்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிளாஸஸ் ஆஃப் டீ ஆர் காஃபி மில்க் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஆஃப் கட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா அன்றைக்கி 2 டைம்ஸ் தான் எடுத்துக்கணும். 2 டைம்ஸ் எடுத்துக்கிறவங்க ஒரே ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா பால் சம்பந்தமான உள்ள ஃபுட்டை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அண்ட் மில்க் ஸ்வீட், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸும் மில்க் ப்ராடக்ட் ஓவரால் நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து டயட்டை பற்றி நம்ம பார்க்கல, எப்படி எவ்வளோ சாப்பிடணும், எந்த மாதிரியான சாப்பிட்றோம், நம்மளோட ஹேபிட் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹேபிட்னு சொல்லும் போது நீங்கள் இன்னைக்கு மார்னிங் எழுந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு 4-5 சப்பாத்தி சாப்பிட முடிக்கணும் அப்படின்னு வேக வேகமாக பசிக்கிதோ பசிக்கலையோ 5 சப்பாத்தி சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு குழந்தைங்களுக்கும் நம்ம புஷ் பண்ணுறோம். போறீங்கன்னா ஒரு 8:30 2 இட்லி அண்ட் ஒரு கப் ஆஃப் அந்த தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 hour ஆர் 1.5 ஹவர்ஸ் கழிச்சு 2 இட்லி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஃபுட் போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய அதே ஃபுட்டை கொஞ்சம் டிவைட் பண்ணிக்கோங்க. டோசஸ் மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டே வந்தீங்கனாலும் கண்டிப்பாக அவாய்ட் உங்களுக்கோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நமக்கே ஒரு பயம் வந்துடும். சடனாக நம்ம வந்து சாப்பாடு நம்ம குறைக்கிறோமோ, இதனால நம்ம வெயிட் லாஸ் ரொம்ப ஆயிடுமோ அப்படின்னு. அப்படிலாம் ஆக வேணாம், டயர்ட்லாம் ஆகாது. இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக எடுத்துருக்க ஃபுட்டை நீங்கள் முதல்ல போட்ட சார்ட்டையே இதுக்காக தான் இந்த சார்ட் எதுக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றத டிவைட் பண்ணி டைம் சாப்பிட்டு வந்தாலும் உங்களோட வெயிட் லாஸுக்கு 100% சான்சஸ் உண்டு. அண்ட் நம்மளோட பிளேட்டில் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக கீரை இருக்கலாம், கேரட் இருக்கலாம், கேப்சிகம், இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் ஒரு ஃபில்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அது எப்படி சொல்லலாம் அந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் நம்மளோட உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது, உடம்பு குறைக்கக்கூடியது. நீங்களே நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது அது நிறையா வெயிட் லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா உண்டு. அண்ட் ஃபைனலி ஸ்டே மோட்டிவேட்டட், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். எஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளோட வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆகும், நம்ம கான்ஷியஸாக இருக்கும் அப்படின்னு உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வெயிட் குறைச்சே ஆகணும் இப்படி இருக்கணும் அப்படின் இல்லாமல் ஜென்ரலாக கேஷுவலாக உங்களோட மார்னிங் ஹேபிட்லேருந்து நைட் ஹேபிட் வரைக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மாதிரி எழுதிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸோட பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான வெயிட் லாஸ் ஆகக்கூடிய நிறைய சான்சஸ் உண்டு. இது நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். நான் எதுவுமே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, இதெல்லாம் செய்யக்கூடாது, லைஃப் ஸ்டைலில் தான் கொஞ்சம் மாற்றிக்கிறோம். பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய 100% சான்ஸ் உண்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னைக்கு சொன்ன
டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஆனிஸ் டைரி.